ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணிகள் போன்று உரிய ஆவணங்கள் இல்லாமல் 13.5 கோடி ரூபாய் பணத்துடன் சென்ற 15 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர். ஒரே நாளில் 3 வெவ்வேறு இடங்களில் சோதனை நடத்தி பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த பணம் தங்கம் வாங்க கொண்டு செல்லப்பட்டதா அல்லது விரைவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்காக கொடுக்க கொண்டு செல்லப்பட்டதா? ஆந்திர மாநிலம் காக்கிநாடா, ராஜமுந்திரி, விஜயவாடா பகுதிகளில் உள்ள தங்கநகை வியாபாரிகள் அரசுக்கு வரி செலுத்தாமல் கடத்தல் தங்கத்தை வாங்கி வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நெல்லூர் மாவட்ட SP திருமலேஸ்வர ரெட்டி உத்தரவின் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். ஆத்மகுரு பேருந்து நிலையம் அருகே சந்தேகப்படும் வகையில் இருந்த 8 பேரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் திருப்பதி, காளகஸ்தி, சென்னைக்கு சென்று தங்கம் வாங்க செல்வதாக கூறினர். ஆனால் பணத்திற்கு உண்டான உரிய ரசீது காண்பிக்கவில்லை. தேர்தல் நேரம் நெருங்கி வரும் நிலையில் ரொக்கமாக வைத்திருந்த 4,38,50,000 பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் நெல்லூர் ரயில் நிலையத்தின் கிழக்கு வாயிலில் சென்னைக்கு செல்லும் ரயிலுக்காக காத்திருந்த 4 பேரை பிடித்து அவர்களிடம் இருந்து 1,44,50,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று விஜயவாடாவிலிருந்து புதுச்சேரிக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்தை வெங்கடாச்சலம் தேசிய நெடுஞ்சாலை டோல் பிளாசாவில் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது சென்னை சவுக்கார்பேட்டைக்கு தங்கம் வாங்க செல்வதாக கூறி எடுத்துச் செல்லப்பட்ட 1,40,50,000 பணம் உரிய ரசீது இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். நெல்லூரில் 3 வெவ்வேறு இடங்களில் நடந்த சோதனையில் ஒரே நாளில் 15 பேரை கைது செய்து 7,23,50,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். அடுத்த கட்ட நடவடிக்கையாக வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் பணம் ஒப்படைக்கப்படும் என நெல்லூர் போலீசார் தெரிவித்தனர். இதேபோல் கர்னூல் மாவட்ட SP உத்தரவுப்படி தேர்தல் நெருங்குவதை ஒட்டி பணம் பரிமாற்றத்தை தடுக்கும் வகையில் சிறப்பு தனிப்படை அமைத்து தொடர் வாகன சோதனை நடத்த உத்தரவிட்டார். இதனையடுத்து போலீசார் கர்னூல் மாவட்டம் கிருஷ்ணகிரி மண்டலம் அமக்காடு கிராமத்தையொட்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 44 உள்ள சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். இதில் 4 பயணிகளிடம் இருந்து 4,59,00,000 மதிப்பிலான தங்கம், வெள்ளி மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 4 பேரை கைது செய்தனர். மொத்தமாக 13.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் 19 பேரை கைது செய்துள்ளனர். இந்த பணம் தங்கம் வாங்க கொண்டு செல்லப்பட்டதா? விரைவில் நடைபெறவுள்ள ஆந்திர சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு கொடுக்க கொண்டு செல்லப்பட்டதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.